வணக்கம் வியூவர்ஸ், இது நலமுடன் வாழ்வோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சூரிய சிகிச்சை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சூரிய சிகிச்சை என்றால் காலையில் 9 மணிக்குள் அல்லது மாலை 5 மணிக்கு மேல் சூரிய ஒளி நம் உடலில் படும்படி நிற்பது ஆகும். இந்த சிகிச்சையை 15 முதல் 20 நிமிடங்கள் வரை எடுக்கலாம். குழந்தைகளும் பெரியவர்களும் எடுத்துக்கொள்ளலாம். இயற்கை நமக்கு அளித்த அற்புதங்களில் ஒன்று சூரிய சக்தி. இதற்கு பல நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் உண்டு. இதனால்தான் சூரிய நமஸ்காரம் என்ற வணக்க முறையை யோகா கலை பயிற்சியில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சூரிய ஒளியில் உள்ள 7 நிறங்களும் உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகின்றன. இதனால்தான் அலோபதி, சித்த, ஆயுர்வேதம், யுனானி போன்ற மருத்துவ சிகிச்சையில் இது ஒரு அங்கமாக விளங்குகிறது. சூரிய ஒளி நம்ம மேலே படும்போது வைட்டமின் டி உள்ளிட்ட உடலுக்கு நன்மை தரும் சத்துக்கள் கிடைக்கின்றன. இதனால் நம்ம எலும்புக்கும் நல்ல பலன் கிடைக்கின்றது. மூட்டு ஒளி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கின்றது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி பட்டாலே ஆபத்து, உடல் கருத்து விடும் என்று எண்ணும் நிலை உள்ளது. சூரிய ஒளி படாமல் விலகி வாழ்வதால் வைட்டமின் டி குறைபாடு ஏற்படுகிறது. இதனால் அடிக்கடி எலும்புகள் முறிந்து போவது, மூட்டு வலி, சிறிய பாரங்களை கூட தூக்க முடியாத பிரச்சனைகளுக்கும் காரணமாகின்றது. இது போன்ற பாதிப்புகளை சரி செய்ய சூரிய சிகிச்சை மேற்கொள்வதே சிறந்த தீர்வாக உள்ளது. இதற்காக நம்ம கடற்கரைக்கோ தனிப்பட்ட இடத்துக்கோ செல்ல வேண்டியதில்லை. வீட்டின் அருகிலேயே 9 மணிக்குள் காலை அல்லது மாலை 5 மணிக்கு மேல் ஒரு 20 நிமிடம் சூரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். சூரிய சிகிச்சைக்கு பின் நீர் அருந்தலாம். ஆனால் ஐஸ் சேர்த்த பானங்கள் அருந்துவதை தவிர்க்கவும்.